ஒரு மெல்லிய ரோஜா பூவை எடுத்து உடம்பு முழுக்க லேச வரடி விடுற மாதிரி ஒரு சுகம். ஆமா, இந்த கொஞ்சலுக்கெல்லாம் உனக்கு குறைச்சல இல்ல. ஐயோ, தங்க மாதிரி இருந்த உடம்ப இப்படி தகர டப்பா மாதிரி ஆக்கிட்டாளே எங்க? ராத்திரி பூரா ஒழுங்கா படுத்து தூங்கினா தானே வெடிய வெடிய லைட் எரியுதப்பா. ஆட்ட போட்டே அழிச்சு போறீங்க. என்னங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டனா? இல்ல ராஜமா, இல்ல பரமோ, இப்படி ஒரு சம்சாரத்தை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு சரிய கிட்ட போய் மாட்டிக்கிட்டானே, அத நினைச்ச கண்டெல்லாம் கலங்கிருச்சு. உங்களுக்கு நான் இருக்கிறேன், நீங்க அழுகாதீங்க. ஐயோ, என்னாச்சு? கண்ணல எண்ணெய் ஊத்திய எல்லாம் சப்ப ஃபிகரா இருக்கு. ஏய் ஏய், நில்லு 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 நில்லு. என்னங்க நடந்து வரீங்க? வண்டிங்க திருட்டு போயிடுச்சு. அதுவே திருட்டு வண்டி, அதே வந்துறேனா. சுப்பிரமணி, இல்ல நம்ம வண்டி எதுக்கு இருக்கு? ஏறுங்க பாத்து. நீ ரமா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன? நாளைக்கு உமா ஓட்டுக்கு 50 ரூபாய் தரப்புறாளா? நீ எவ்வளவு தரப்புற? நான் 100 ரூபாய் கொடுக்க போ. நீங்க போங்க, அப்புறம் பாத்துக்கலாம். வாங்கடி போல. இதெல்லாம் சைக்கிள் சாப்பி போய் வீல் பண்ணிடலாம். நெல்லுது நிறுத்து நிறுத்து. என் வண்டி என் ஃப்ரெண்ட் எடுத்துட்டு போயிட்டா, என்னைய வீட்டை டிராப் பண்ணிடு. அவ வம்புக்கு வரா, அவளை நம்பி சைக்கிள் ஏத்தாத. ஏய், என்ன ஏத்து கூடாதுன்னு சொல்ல நீ யாருடி? ஏய், டீ போட்டு பேசுன அரஞ்சிருவேன். எங்க அரை பாக்கலாம்? நீ அரை பாக்கலாம். நான் ஒருத்தங்க நிக்கிறேன், நீங்க பாத்துக்கிட்டு நீ முன்னாடி உட்கார, பின்னாடி ஏத்தம். முடிஞ்சா நான் ஓட்டுறேன். போலாம். வெரி குட், நான் எதிர்பார்த்தது தான். இறங்குங்க, கூட்டின்னு போலாம். சுப்பிரமணி, நாளைக்கு ஒரு வாட்டி என் காலேஜ் பக்கம் வா. ஏமா, இது பொம்பளைங்க காலேஜ், என்னெல்லாம் சேர்ப்பாங்களா? நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன்ல. இந்த வாழ்க ஒழுங்கு கத்துறமா? லட்ச ரூபா கொடுத்தா நமக்கு எல்லாம் நடக்காது. அதுக்கு இல்ல, போஸ்ட் ஒட்டுறதுக்கு. அதோட பாக்கலாம். ஏன் போஸ்டையும் ஒட்டணும்? ஓஹோ, ரெண்டு பேரும் எலெக்ஷன் நிக்கிறீங்களா? நம்ம புண்ணிய கோயில் புருஷத்து மாதிரி. அது யாரு? யாருக்கு தெரியும்? மனுஷனுக்கு நானே தான் முக்கியம். பண விஷயத்துல கரெக்டா இருக்கணும். புரிஞ்சு போச்சு. கேட்டுக்க, தர்ற ஆனா இப்ப இல்ல. அட, நீங்க வேற என்ன, நான் தான் உங்களுக்கு தரணும். என்ன இதுல 10,000 ரூபாய் இருக்கு, கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. வேண்டாயா, பெரிய பிரச்சனை ஆயிரும். அண்ணா, வரலட்சுமி வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஓஹோ, லட்சுமி வேற? நான் பணத்தை சொன்னேன். பணத்தை தான் லட்சுமி? நீ ஆமாண்ண, கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. இரு, ஒரு தடவை தானே கொடுத்த? மூணு தடவை கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனசுல பதியணும் இல்ல? மனசுல பதியறதுக்கு என்ன மந்திர சுலோகமா? எவன மாதிரியும் இருக்கிறதுல நமக்கு இப்படி ஒரு லாபமா? சரி, இன்றைய வரவு 10,000 ரூபாய். வணக்கம். வணக்கம். அடுத்த ஆள் நீயா? சரி, கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு சட்டுன்னு புறப்படு. கொடுக்கறதுக்கு இல்ல, வாங்கலாம்னு வந்திருக்கேன். என்ன வாங்க போற? எதுக்கு? பரவாயில்ல, பலராமனை பார்த்தேன். அவன் வட்டி முதல்ல உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு டாக சொன்னான். அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். இப்ப வந்து பணத்தை கொடுத்துட்டு போனது பலராமன். ஆமா. நீ சிவராம அவன் தம்பி. ஏண்டா, அண்ணன் தம்பிக்குள்ள பணம் கொடுத்து வாங்குறதுக்கு நான் இருக்கிற மத்தியஸ்தம்? அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ள தகராறு. ஓஹோ, அதான் நீங்க ஜாடமடியா பேசிட்டு இருக்கீங்களா? அவ எப்ப என்ன நாணயஸ்தன்னு சொன்னானோ அப்பவே எனக்கு தெரியும். பின்னாடி பெருசா பிரச்சனை வரும்னு அதான் அப்படியே செலவு பண்ணாம வச்சிருக்கேன். உங்க சங்கத்தமே வேண்டாம், 10,000 எடுத்துட்டு ஓடு. மீதி? எந்த மீதி? எப்படி மீதி? 20,000 கொடுத்தான்னு சொன்னானா? அதுக்கு என்ன கொள்ளாதீங்களா? அவன் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போனான். சரி சரி சரி, பதட்டப்படாதீங்க. இந்த மாதிரி 4 முறை நீங்க பண்ணிருக்கீங்க. மொத்தம் 40,000 ரூபாய் ஆச்சு. பார்த்து கூடி சீக்கிரம் செட்டில் பண்ணுங்க. அப்புறம் அந்த கொலுசு என்ன ஆச்சுன்னு? நான் வெள்ளி கொலுசு வாங்கினேன். வெள்ளி இல்லண்ணே, நீங்க ஒண்ணு தங்க கொலுசுங்க. நாம தான் ஜெயிக்கிறோம். நீங்க ஜெயிக்கிறீங்கன்னு சொல்ல வந்தாங்க. இந்த முகத்துக்கா குத்து குத்து குத்த மாட்டாங்க. என்ன முகம்? எனக்கு மட்டும் ஓட்டு தான் முக குத்து வந்ததுதான். மகாலட்சுமி இருக்கீங்க சொல்ல வந்தாங்க. சுப்பிரமணி, போஸ்டர் ஒட்டுற வேலை தான் உனக்கு. அதுல யார் இருக்காங்கன்னு கவனிக்க வேண்டாம். போ, நான் இந்த பக்கம் போறேன். என்னடா காலேஜ்ல ஒரு ஃபிகரிங்கானா வெறிச்சோடி கிடக்கு? அதானே மாம்சே,
இந்த பிகர் எலெக்ஷன் நிக்கறாளடா போஸ்டரோட அழகா தான் இருக்கா ஜென்ஸ் அட்ட டைம்ல ஆறு பேர் கிஸ் பண்ணலாம் அவ்வளவு பெருசு அவ கண்ணா குஞ்சையிரு நான் ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணிக்கிறேன் நாங்க யாரும் தெரியாம அடிச்சிட்டல பொறுக்கி அதான் அதான் அதேதான் நாங்க போஸ்டர்ல முத்தம் கொடுத்ததுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருது இப்ப நம்ம ஜேம்ஸ் உனக்கு நேர்லயே முத்தம் கொடுப்பான் ம் வழியில என்ன தம்பி ரொம்ப வலிக்குதா முதுகுலாம் புண்ணு புண்ணா இருக்கு கொஞ்சம் இருங்க வர உங்க கூட நான் கொஞ்சம் தனியா பேசணும் இப்ப நம்ம தனியா தானே இருக்க உட்காந்து பேசலாம் இங்க வேணாம் வெளியே போய் பேசலாமே அதை விட எனக்கு என்ன வேலை உங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா தெரியும் தெரியுமா அப்போ தெரிஞ்சதா அவங்களோட மோதுனீங்களா அவங்க தெரிஞ்சிக்க மட்டும் இல்ல உங்களுக்கும் தெரிஞ்சுதா நான் ஃபைட் பண்ணேன் எனக்காக தானே நீங்க அவங்களோட ஃபைட் பண்ணீங்க சச்சே அதான் அடையாளங்க நம்ம காதலோட அடையாளம் உங்க மனசுல இருக்கிறத நீங்க ஓபனா சொல்லிட்டீங்க அப்படி சொல்ல எனக்கு வெக்கமா இருக்கு அதனால இந்த ரெண்டுல ஒன்ன தொடங்க உங்க வேகனை புரியுங்க ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்ன தொட்டாலும் தப்புதான் ரெண்டை தொட்டாலும் தப்புதான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தோம்னா ஒன்னையும் தொடலாம் ரெண்டையும் தொடலாம் தொடாமிருந்தாதான் தப்பு நீங்க எதை சொல்றீங்க நானே இதை தான் சொன்னேன் தம்பி முதுகு காட்டு இந்த ஒத்தட இருக்க வலி இருந்துச்சுன்னா சூடு தெரியாது இல்லனா புசு புசுன்னு பூரி உப்புன மாதிரி கொப்பளிச்சிர நீங்க திரும்பங்க தம்பி அதான் சரி நம்ம பாப்பாவுக்கு ஆபத்துன உடனே நீங்க யார்கிட்டயோ போய் அடி வாங்கிட்டு வந்தீங்க இதே கண்ட கண்ணுகளுக்கு எல்லாம் ஆபத்துனா நீங்க வரிச்சு கட்டிட்டு போயிடுவீங்களா என்ன அவங்க என்ன பேசுறாங்க கேட்டியா உனக்காக ஃபைட் பண்ண வர மாட்டானா வர வைக்கிறேன் மேரே நாம் ஷேகான் உங்களுக்கு நான் என்ன செய்யணும் ஒரு ஹெல்ப் பண்ணனும் நான் சொல்ற ஆளை அடிக்கணும் லடா ஹே அச்சா அதுக்காக நான்